ஜபத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் உலகை முத்துக்களை பார்க்கலும் உளையரை பெற்றது. ஞான உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எங்களை நேசிக்கிறார் ஞானப்பாவே. இரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபைக்காக திருச்சவனமாக நடைபெற்ற அனைத்து பணிகளுக்காக நன்றூர் விஸ்தோத்து. இந்த நாளும் விசேஷமாக திருமண்டலத்தின் மூலமாக நடைபெற்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நன்றூர்மை போற்றும். பேராலய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த நாள் நடைபெறவுள்ள ஓய்வு நாள் ஆராதனைக்காக நன்றூர் துய்க்கிறோம். அன்பின் தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இலவமான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். பெண்கள் அன்புடைய பாடுவோம். பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாவ அறிக்கைக்கு அழைப்பு. நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும்
தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பதிலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாவம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக்கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்குது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரத்தில் அறிக்கை செய்வோமாக. பாவ மன்னிப்பின் ஜெப. சர்வ வல்லமையும் மிகுந்த இறுக்கமும் இல்லா பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்காமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கின்ற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முறைமுறையே வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதம் 127 128. சங்கீதம் 127 128. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் வருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வாள வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற முதலாம் பாடம் நீதிமொழிகள் 31:10-31. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பியிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கிறையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இப்பொழுது சிறப்பு பாடல் பாடுவார்கள். சிறப்பு பாடலுக்கு பின்பு இரண்டாவது வேத பாடம் வாசிக்கப்படும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சகலமும் படைத்தவர், சர்வ வல்லவர், துதி கனம் மகிமைக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவர். நம்மை குறித்து அவருடைய எதிர்பார்ப்பு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 84:7, உமது வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவார்கள்.
முதலாவது பாடல், அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். Thank you.
7 வசனங்கள். பழைய ஏற்பாட்டு பக்க எண் 12. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிராட்டத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் முழங்கால் பிழிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நான் ஒரு சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திற்கும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் என்று மறுமொழியாக கூறுவோம். நமது திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் புத்தியுள்ள பெண்களாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்பும் எல்லா பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலம் உருவாக காரணமாயிருந்த குளோரிந்தா அம்மையாருக்காக தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றின அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனையுமே துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நமது திருமண்டலத்திலும் திருச்சபையிலும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து பெண்கள் ஊழியங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனையுமே துதிக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரிகள் மற்றும் பெண்கள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனையுமே துதிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபைமன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு, வருடாந்தர மாநாடு, உபவாச ஸ்தோத்திர கூட்டம், அகில உலக ஜபநாள், பெண்கள் ஞாயிறு, தலைவியர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்ம ஆதாய ஊழியம், பாக்கியம் அம்மாள் தொழிற்பயிற்சி கூடம், டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் போன்ற பல்வேறு ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நான் சொல்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் சபை மக்கள் யாவரும் கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறலும் என்று மறுமொழி கூறுவோமாக. தென்னிந்திய திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி திருமதி ஜாய் பர்னபாஸ் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலர் பொருளாளருக்காகவும் கர்த்தரின் நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமண்டலத்தில் உள்ள அனைத்து குருமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. கல்லூரியில் நடைபெறும் தையல், தட்டச்சு மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் டிடிடிஏ பாக்கிய அம்மாள் சிறுவர் இல்லம் மாணவிகளுக்காகவும் அதில் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜபிப்போமாக. பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காகவும் மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜபிப்போமாக. பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படும் கொடுமை சமுதாய தீமைகள் நீங்க பாலியல் பலாத்காரம் வரதட்சணை கொடுமை பெண் சிசுக்கொலை ஈட்டிசிங் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் நீங்கவும் மற்றும் எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் குடியினால் புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. யாவரும் சேர்ந்து செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதான வாழ்த்துதல். பிரியமானவர்களே, சபையாக நாம் கூடி வந்திருக்கிற இந்நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அனைவரும் ஒருவருக்கொருவர் கைப்பிடித்து சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இன்பமுமானது. யாவரும் சேர்ந்து சொல்வோம். எங்களை அழைக்கிறவரும் தெரிந்து கொள்ளுகிறவரும் ஆகிய பரமபிதாவே, உமது ஊழியத்திற்காக நாங்கள் சந்தோஷமாக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் தக்கதாக உமது வல்ல ஆவியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பியறள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல் மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்திருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்கார்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலே நம்முடைய சேகர பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த சிறப்பு ஆராதனை நடத்துவதற்கு கர்த்த நமக்கு கிருபை பாராட்டினார். நம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நல்ல பாடல்களை அவர்கள் பயிற்சி செய்து ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் உரிமித்து உயர்த்தவும் நாம் அவர்களோடு இணைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் கர்த்த தந்த பாக்கியத்துக்காக நன்றி சொல்லவும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் கூறிக்கொள்கிறோம். எல்லார் விவிஎஸ் கிளப் சத்தமில்லாமல் எல்லார் விவிஎஸ் கிளப் கொடுத்து நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரை நம் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்பொழுது நமது மத்தியில் இருக்கின்ற ஐஎம்எஸ் மிஷினரிகளுடைய அறிமுகமும் அவர்களுக்கான சிறப்பு ஜபமும் ஏற்கவும். அன்பானவர்களே, இன்றைய நாள் இந்திய மிஷினரி சங்கத்தின் 121வது ஆண்டு நிறைவினால் நம்முடைய தேசத்திலே அற்புதமாக ஊழியம் செய்து வருகிற இந்திய மிஷினரி சங்கத்திற்காக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைய நாளிலும் நம் மத்தியிலே மிஷினரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தாங்குகின்ற நம்முடைய பேராலயத்தின் ஆதரவாளர்களின் பெயர்களையும் அந்த மிஷினரிகளின் பெயர்களையும் வாசிக்கிறேன். திரு வந்தலா சுப்பாராவ் பாடேறு பணித்தளம் ஆந்திராவிலே பணி செய்து வருகிறார்கள். அவர்களை நம்முடைய பேராலயத்தை சார்ந்த திரு டேனியல் கிறிஸ்துராஜ் அவர்கள் தாங்குகிறார்கள். திரு கபில் தேவராம் சிக்டா பணித்தளத்திலே பீகார் மாநிலத்திலே பணி செய்கிறார்கள். அவர்களை திரு ஜோசப் சார்லஸ் அவர்கள் தாங்குகிறார்கள். மேற்கு வங்காளம் மாநிலம் பத்தர்கட்டா பணித்தளத்திலே திரு ஸ்டீவன் சுந்தர் சிங் அவர்கள் மிஷினரியாக பணி செய்கிறார்கள். அவர்களை திரு ஜான் கிருபாகரன் அவர்கள் தாங்குகிறார்கள். மேற்கு வங்காளம் மாநிலம் பத்தர்கட்டா பணித்தளத்திலே திரு பாரதியோஸ் எம்பிராம் அவர்கள் பணி செய்கிறார்கள். அவர்களை திரு பிரின்ஸ் பாலையா அவர்கள் தாங்குகிறார்கள். மேற்கு வங்காள மாநிலம் பத்தர்கட்டா பணித்தளத்திலே திரு கிறிஸ் சோரன் அவர்கள் பணி செய்கிறார்கள். அவர்களை திரு எட்வர்ட் ஐசக் அவர்கள் பணி தாங்குகிறார்கள். ஆந்திரா மாநிலம் பாடேறு பணித்தளத்திலே திருமதி மேரி முவாலி அவர்கள் மிஷினரியாக பணி செய்கிறார்கள். அவர்களை பாளையங்கோட்டை சாரால் தக்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தாங்குகிறது. ஆந்திரா மாநிலம் பாடேறு பணித்தளத்திலே பணி செய்கின்ற திருமதி லட்சுமி வந்தாலா அவர்களை மேரி சார்ஜன்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தாங்குகிறார்கள். ஆந்திரா மாநிலம் சிந்திப்பள்ளி பணித்தளத்திலே திரு சீதிரி மாலேஸ் அவர்கள் பணி செய்கிறார்கள். சிஎஸ்ஐ ஜெயராஜன பாக்கியம் மருத்துவமனை அவர்களை தாங்குகிறார்கள். ஆந்திரா மாநிலம் சிந்திப்பள்ளி பணித்தளத்திலே திருமதி தேவி சீதேரி அவர்களே சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனை தாங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பேராலயத்தின் மூலமாக அநேகர் அநேக மிஷினரிகளை தாங்குகிறோம். இப்போதும் இந்த மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். நமது பேராலயத்தின் திருச்சபையின் குடும்பங்களின் மூலமாக தாங்கப்படுகின்ற இந்திய மிஷினரி சங்க ஊழியர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இறை வேண்டல் செய்வோம். ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தவும் பணி செய்கின்ற இடத்தில் அநேக ஆத்துமாக்களை இவர்கள் மூலமாக கர்த்தர் சந்திக்கவும் கர்த்தர் இவர்களுக்கு வல்லமையையும் பலனையும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இவர்களை தாங்குகின்ற நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தருடைய நாளின் இந்த காலை ஆராதனை வேளையிலே எங்கள் தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்குள்ளாய் கடந்து சென்று ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற இந்திய மிஷினரி சங்கத்திற்காக அதனுடைய நல்ல பணிகளுக்காக உமக்கு கோடானு கோடி தோத்திரம் செலுத்துகிறோம். 121 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பகுதியிலிருந்து கடந்து சென்ற மிஷினரிகள் ஆண்டவரே, இந்த சங்கம் வளருவதற்கு நீர் உதவி செய்தீர். அவர்கள் வழியாக அநேக ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு பலன் கொடுத்தீர். அந்த அன்புக்காக தூத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, இங்கே பெயர்கள் வாசிக்கப்பட்ட இந்த மிஷினரிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நன்மை இவர்களோடு கூட தங்கியிருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் செல்லுகின்ற இடங்களிலே உமக்கென்று சாட்சிகளாக இருக்கவும் கிறிஸ்துவுக்குள் அநேகரை ஆதாயப்படுத்தவும்
அநேகரை நீதிக்கு உட்படுத்தவும் இவர்களை பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், அவைகளின் நடுவிலும் கர்த்தருக்கென்று இவர்கள் சாட்சியாக ஆண்டவரே விளங்க கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு முன்பதாக செல்லும் கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்தும். இவர்கள் வாயிலாக எங்கள் தேசம் சந்திக்கப்படுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இவர்களை நீர் பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களை தங்களது பொருளாதாரத்தினாலே தாங்குகின்ற எங்களது பேராலயத்தின் குடும்பங்களுக்காக, எங்களுடைய ஸ்தாபனங்களுக்காக, உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொடுக்கின்ற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய பணிகளை தாங்குகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்கென்று கொடுங்கள், அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பணிக்கென்று கொடுக்கின்ற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்கள் நடுவில் தங்கியிருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்மளுடைய சேகரத்தின் சார்பாக மாதந்தோறும் செய்தி மலர் வெளியிடப்படுகிறது. அந்த செய்தி மலரிலே அநேகர் அதற்கான வினாவுக்கு விடை எழுதுகின்றீர்கள். உங்களை அன்போடு பாராட்டுகிறோம். கடந்த ஓராண்டு காலம் சிறப்பாக தேர்வு எழுதிய அனைவரையும் வாழ்த்துகிறோம். இப்பொழுது அவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும். அவர்கள் முன்பதாக வந்து அவர்களுக்குரிய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது 12 மாதங்களும் சரியான விடை எழுதியவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். முதல் பரிசு அவர்கள் பெறுகிறார்கள், திருமதி பிரிசில்லா பிரெட்ரிக், திருமதி எஸ் நார்மன், திருமதி ஹெப்சிபா மங்கள்ராஜ், திருமதி ரூபவதி நோபிள், திருமதி கஸ்தூரி எலியாஸ், திருமதி ரொமோலா அதி திருமதி ஜபக்கணி டேவிட், திருமதி சுகந்தி சுவாமிதாஸ், திருமதி ஜெயசெல்வி ஜெயக்குமார், திருமதி வினோதினி ஜார்ஜ், டாக்டர் இந்திரா கத்சி டேவிட், திருமதி எம் நர்கீஸ் பெர்கின்ஸ், திரு ஜே தானியல் தாமஸ், திருமதி எஸ் எஸ்தர் சுரேஷ், திருமதி ஷீலா ஜெயசீலன், திருமதி விமலா அதிசயராஜ், திருமதி சுசிலா பொன்பாண்டி, திருமதி பி கிரேஸ் மாணிக்கம், திரு எஸ் ஜெயபால் ஆபிரகாம், திருமதி சுசிலா சுந்தரபாண்டியன், திருப்பா ஐசக் பெரிய திருவடி, செல்விப்பா கனக செல்லத்தாய், திருமதி எஸ் கிளமன்சி, திரு டி ஹாம்சன் பாலா. இவர்கள் இரண்டாவது பரிசு பெறுகிறவர்கள். அடுத்து மூன்றாவது பரிசு பெறுகிறவர்கள் 9, 8, 7 மாதங்கள் சரியான விடை எழுதியவர்கள். அவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். திரு ஜே விக்டர் நல்லதம்பி, திரு ஆர் பாஸ்கரன் சாமுவேல், திருமதி ஜீவா பிரகாஷ், திருமதி ஜே ஜபா ஜபக்குமார், திருமதி எஸ் பி ராஜம்மாள் செல்லத்துறை, சந்திரா எவனேசர், திருமதி பி சிந்தியா ஆசிர், திருமதி குளோரி வசந்தா, திருமதி மோ பிரிசில்லா, திருமதி டி பெட்ரீஷியா, திருமதி வி கிருஷ்ணவேணி கணேசன்,
செல்விய ஏஞ்சலின் ஜெயகர் பியூலா, திருமதி குளோரி அனுஷியா எசேக்கியல், திருமதி டி கிளாடிஸ் ஜெஸி, திருமதி பி உஷா டேனியல். அடுத்தபடியாக ஆறு மாதங்கள் ஆறுதல் பரிசு பெறுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். திருமதி ரா ஜெமி ஷேரன், திருமதி சந்திரா தாமஸ், திருமதி ஜெஸ்ஸி பெஞ்சமின், திருமதி பத்மினி சர்குணர், திருமதி மெரிபா கமலேசன், திருமதி பி சித்ரா சாமுவேல், திருமதி டி அன்னமரியாள், திருமதி சாந்தி ராஜன், திருமதி என் பாலு தங்கம் மெர்லின், திரு ஜி ஜான்ராஜ் ஜபமலர், திரு சி சகாய பவுல்ராஜ், திரு ஆர் தேவஜோதி ரவிக்குமார், திருமதி ஜே பமிலா, திருமதி டி விக்டோரியா தங்கராஜ், திருமதி செல்வராணி ஆசிர்வாதம், திருமதி கரோலின் சுகுமார், திருமதி உஷா ரூபன், திருமதி பாலின் இயேசுராஜ் சாமுவேல், திருமதி பிரின்சஸ் மணி, திரு எஸ் ஜோசப் சார்லஸ், திரு ஜே டேவிட் ராஜன், திருமதி ஐ கஸ்தூரி ஐசக், திருமதி ஜி காருண்யா, திருமதி ஜி மரியாள், திருமதி ஹெலன் எமர்சன், திருமதி சி கீதா பிளஸ்ஸி, திருமதி சாந்தி பாஸ்கரன், திருமதி ஏ சுதந்திரகனி, திரு டி ஜான்சன் செல்வகுமார், திரு ஜே ஜாஸ்மின், திரு ஆசிர் போர்டு லியானோ, செல்வி டே ஜாய்நிலா, திருமதி எஸ் ஜெயசெல்வி சேர்ம பாண்டி, திருமதி பிரிசில்லா செல்வின், திருமதி வி செல்வி பிரபாகரன், திருமதி குணசீலி கோவில் பிச்சை, திரு எஸ் எபனேசர், திருமதி எம் ஜோதி முத்துராஜ், திரு ஏ ஜெபஸ்டின், திரு ஏ ஸ்டெல்லா பீட்டர், திருமதி சி பிரியா ஆரோன், திரு டி வேதமுத்து, திரு சி அலெக்ஸ் இமானுவேல், செல்வி பி பிரிசில்லா மெர்சி, திருமதி சந்திரா ஜெசுதாசன், திருமதி ஜிக்கிபாய் மனோகர், திருமதி ஜபார் ரஞ்சித் சிங். அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பேராலயத்திலிருந்து வெளியிடப்படுகிற செய்தி மலரிலே இந்த திருமறை தேர்வு வினாக்கள் கொடுக்கப்படும். எழுத வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதத்தின் 20ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சேகர அலுவலகத்திலே வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பெட்டிக்குள்ளாக நீங்கள் அதனை போட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி மலரிலே பேராயரினுடைய கடிதம், இன்னுமாக நம்முடைய தலைமை போதகரின் ஆழமான சிந்தனைகள், ஜபக்குறிப்புகள், ஒரு மாத ஆராதனை முறைமைகள் அதிலே போடப்பட்டிருக்கும். சிறப்பு நிகழ்ச்சிகளும் பின்பக்கத்திலே போடப்பட்டிருக்கும். எனவே இந்த செய்தி மலரினை நீங்கள் வாசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையை சார்ந்த திரு எம் ஜார்ஜ் ஜெயசிங், திருமதி ஜி சுதா ஞானராணி ஆகியவர்களின் மகன் செல்வன் ரியான் எல்ஷனும், திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், தூய திருத்துவ பேராலய சபையை சார்ந்த திரு சி ஏ ஜெயக்குமார், திருமதி ஜே மேரி ஜெயக்குமார் ஆகியவர்களின் மகள் செல்வி ஜெனிஷாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம், அச்சம்பட்டி சேகரம், சாயமலை விடிவெள்ளி ஆலய சபையை சார்ந்த திரு கே பெரியபாண்டி, திருமதி பி ஐயம்மாள் ஆகியவர்களின் மகன் செல்வன் பெரியதுரை என்ற டேவிட்டும், திருநெல்வேலி திருமண்டலம், சேரன் மகாதேவி சேகரம், சேரன் மகாதேவி தூய இம்மானுவேல் ஆலய சபையை சார்ந்த திரு சேகர், திருமதி முத்துக்கணி ஆகியவர்களின் மகள் செல்வி பிரியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன்.
இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. இவர்களை திருமண நிலையில் சேர்த்துக்கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். திருமண அறிக்கைகள் வாசிக்க கேட்ட மணமக்களுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற இந்த மணமக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுகின்றோம். ஆவியிலும் ஆத்துவத்திலும் சரீரத்திலும் இவர்களை பரிசுத்தப்படுத்தி ஏற்ற வேளையிலே ஆலயத்திற்கு அழைத்து வந்து உம்முடைய சன்னிதானத்தில் குடும்பமாக இணைத்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை அமைத்து உமக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. குடும்ப வாழ்வின் மூலமாக உமக்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வர இவர்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்தும். காணாவூர் திருமண வீட்டிலே நீர் சென்று நன்மைகளை செய்தது போல இந்த திருமண குடும்பங்களிலும் கர்த்தாவே நீங்கள் சென்று சகல பாக்கியங்களை மரளி செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் எட்டாம் ஞாயிறு. இந்த வாரத்திற்கான தலைப்பு படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. ஆதியாகமத்தின் புத்தகம் 6:12 தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அறிவிப்புகள். இந்த 8 பிரதான ஆராதனை நிறைவு பெற்றதும் வாலிப பெண்களைக்கு சங்க கூடுகை ஆஸ்வால்ட் மையத்தில் வைத்து நடைபெறும். இன்றைய நாளிலும் பிரதான ஆராதனையை பெண்களைக்கு சங்க ஆராதனையாக ஆசரிக்கிறோம். காணிக்கை பாடலின் போது நீங்கள் முன்வந்து உங்களுடைய தோத்திர காணிக்கைகளை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். மற்றும் இந்திய மிஷினரி சங்கத்தின் 121 ஆரம்ப நாள் தோத்திர ஆராதனை மற்றும் மிஷினரி அறிமுக ஆராதனையாக நடைபெறும். நம்முடைய பேராயர் அவர்கள் வந்து 50 மிஷினரிகளை இன்றைய தின மாலை ஆராதனையிலே அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். வருகின்ற திங்கட்கிழமை 13 மாலை 6:30 சேவியர் காலனி பின்புறம் சிபிசி காலனியில் வசிக்கும் திரு எம் ஜார்ஜ் ஜெய்சிங் அவர்கள் இல்லத்தில் தோத்திர ஜபக்கூட்டம் நடைபெறும். நாளைய தினத்தில் மாலை 6:30 சேவியர் காலனி பின்புறம் சிபிசி காலனியில் வசிக்கும் திரு எம் ஜார்ஜ் ஜெய்சிங் அவர்கள் இல்லத்தில் தோத்திர ஜபக்கூட்டம் நடைபெறும். திருச்சபையார் யாவரும் பங்கு பெற அழைக்கின்றோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14 மாலை 6 சுகமளிக்கும் ஆராதனை நம்முடைய பேராலயத்திலே நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை 16 நம்முடைய பேராலயத்தின் ஆண்களைக்கு சங்கத்தின் சார்பாக கிராம சபை சந்திப்பு ஊழியம் KTCB காலனி ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சரியாக 5:30 இங்கிருந்து வேன்கள் புறப்படும். பேராலயத்தின் ஆண்களைக்கு சங்கத்தார் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 17 காலை 5:30 பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய பேராலயத்திலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11 முதல் 1 வரை பேராலய ஜபவேளை நடைபெறும். அதே நாள் மாலை 6 வேத ஆராய்ச்சி வகுப்பு நடைபெறும். வருகின்ற 18 சனிக்கிழமை மாலை 6 நேதாஜி தெரு பெருமாள்புரத்தில் வசிக்கும் திரு ஐ ஜவஹர்துரை அவர்கள் இல்லத்தில் தோத்திர ஜபக்கூட்டம் நடைபெறும். 18 மாலை 6 திரு ஐ ஜவஹர்துரை அவர்கள் இல்லத்தில் தோத்திர ஜபக்கூட்டம் நடைபெறும். அன்பானவர்களே, லெந்து காலங்களிலே வருகின்ற 22 ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் ஆண்டவரோடு தியானம் என்ற தலைப்பின் கீழாக கிறிஸ்தவ வாழ்வின் களைகளை களைவோம் என்று 40 லெந்து நாட்களிலே காலையிலே 6 முதல்
6:45 மணி வரைக்கும் 40 தியானங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த தியானங்களிலே திருச்சபையார் யாவரும் குடும்பமாக பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2022 அறுப்பின் பண்டிகை ஏழு பொருட்கள் ஏலம் எடுத்தவர்கள் ஏழு பாக்கி தொகையை கொடுத்து உங்களுக்கான ரசீதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆராதனை நிறைவு பெற்றதும் 21 கிராம் புதிய தங்க வளையல் ஆலயத்தின் முன்பகுதியில் வைத்து ஏலமிடப்படும். ஏலம் எடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கான வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் தயவூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். இந்த நாளிலும் வரும் நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளில் தான் நன்றி செலுத்துகிற யாவருக்கும் பேராலய ஊழியர் சார்பாக திருத்தம் சார்பாக வாழ்த்துதல் தெரிவித்துக்கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளும் பெண்கள் ஞாயிறாக ஆச்சரிக்கப்பட நிமித்தமாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே எங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தாப்பரே, விசேஷமாக பேரல் வாழ்த்த ஒவ்வொருவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தும் எண்ணத்தோடு எழுந்து நின்ற உயிர்பிள்ளைகளுக்காக நன்றியோடு துய்க்கிறோம். அன்பின் தாப்பரே, அவருடைய எல்லாமான தேவைகளை நீ அறிந்திருக்கிறீர். தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக இந்த மகிழ்ச்சியான நாளிலும் மகிழ்ச்சியோடு பிறந்த நாளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும். அதன் மூலமாக உம்முடைய ஆசிரமத்தை சுதந்தித்துக் கொள்ளத்துக்காக உதவி செய்யும். அன்பின் தாப்பனே, அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்றுமாக. சீயோனிலிருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நின்றோர் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற குடும்பமாக, கர்த்தருக்குள் மகிழ்ந்து வாழ்கிற குடும்பமாக, குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்தித்து குறைவென்று எழுத்துமா ஜபிக்கிறோம். உமை சேவிக்கிற குடும்பமாக மென்மேலும் உமக்குள் மகிழ்ந்து கழிக்குற எல்லாமான கிருபிகளை நன்மை கொடுத்து வழி நடத்தும். உன் கையிலின் பிரயாசத்தை சாப்பிடா என்றுமாக. கயிற்று செய்கிற கையிலின் பிரயாசத்தை ஆசீர்வித்து குறைவின்றி வழித்துருமாய். திருச்செமக்களாக ஊழியலாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வித்து வழிநடத்தும். இயேசுவின் திருப்பாலும் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆ அமருவோம். செய்திக்கு ஆயத்தமாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் முன்வந்து சிறப்பு பாடல் பாடுவார்கள். கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். ஜீவனோடு பாதுகாத்த தேவனுக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போம். கர்த்தர் அடைக்கலமாயிருந்தீர், வாதை அணுகாதபடி காத்த கிருபைக்காக, தூதர்களை அனுப்பி பாதுகாத்த கிருபைக்காக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கைவிடாது காத்த கிருபைக்காக, செய்த நன்றிக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்றிக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக, நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போம். பாடல் 2.
இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுவாசிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபிகள் புதியவைகள், உம்முடைய இரக்கங்கள் மாறாதவங்களாக இருக்கின்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய கிருபிகளால் இரக்கங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவோமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டீர், அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவர், நாங்கள் குடும்பமாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து எங்களுடைய நன்றியை தெரிவிக்கவும் எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ளவும் நீ தந்த நல்ல கிருபிகளுக்காக சூழ்நிலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் திருச்சபையில் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், உயர்த்திருக்கிறீர், நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தை இம்மட்டுமாக மிகவும் நேர்த்தியாக நீ நடத்தி வந்திருக்கிறீர், அந்த அன்புக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. குறிப்பாக இந்த நாளில் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கவும் பெண்களாகிய நாங்கள் இணைந்து எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவரே நீ கிருபை தந்தீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பெண்கள் ஞாயிறை நீர் அபரிதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ பேர் பெறாக ஆசீர்வதியும், செய்தி விளைய நீர் ஆசீர்வதியும்ப்பா. வெறுமனே கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த சாட்சியாக வளர்க்கிறவ செய்யும். நீர் மாத்திரம் மயப்படும் துதி கன மகிமை அனைத்தையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அமனத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆங்கிலேயருக்கும் இந்தியருக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. ஆங்கிலேயர் கேட்டார், ஏன் உங்களுடைய நாட்டின் பெண்கள் ஆண்களிடம் கைகுலுக்குவதில்லையே, ஏன் என்று கேட்டார். அது ஒன்றும் தவறு இல்லையே என்று ஆங்கிலேயர் கேட்டார். அதற்கு இந்தியர் கேட்டார், உங்களுடைய நாட்டின் ராணியின் கரங்களை பற்றி யாராவது கைகுலுக்குவார்களா என்று கேட்டார். அதற்கு, அது எப்படி முடியும், பாமர மக்கள் எப்படி ராணியின் கைகளை பிடித்து குலுக்க முடியும் என்று கேட்டாராம். உங்கள் அந்த இந்தியர் சொன்னாராம், உங்கள் நாட்டிற்கு ராஜாவின் மனைவி மட்டும்தான் ராணி, ஆனால் எங்களுடைய நாட்டிற்கு எல்லா பெண்களுமே மகாராணி என்று கூறினாராம். அவருடைய பதிலை கேட்டு ஆங்கிலேயர் என வாயடைத்து போய்விட்டாராம். அந்த ஆங்கிலேயரோடு உரையாடிய இந்தியர் வேறு யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய கூற்றின்படியே இங்கு மகாராணியாக வீற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேறி கொண்டு வருகிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு செய்தித்தாளில் ஒரு ஹெட்டிங் போட்டிருந்து, பெண்களின் ஆளுகையின் கீழ் புதுக்கோட்டை. வித்தியாசம் வருது, ஹெட்டிங் என்ன, பெண்களின் ஆளுகையின் கீழ் புதுக்கோட்டை என்று இருக்கிறது என்று பார்த்தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட போன்ற பெரிய பெரிய பதவிகளில் எல்லாம் பெண்களே இருப்பதால் அந்த மாவட்டத்துக்கு பேர் மகளிர் மட்டும் மாவட்டம். நம்ம பஸ்ஸை தான் பார்த்துருப்போம், அப்படி தானே, மகளிர் மட்டும் பஸ்ஸை தான் பார்த்துருப்போம். ஆனால் மாவட்டமே என்னச்சுது, மகளிர் மட்டும் மாவட்டம் என்று பெயர் பெறக்கூடிய அளவில் ஆண்டவர் பெண்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். வருடந்தோறும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுப்பதை நாம் அறிந்த விஷயம். ஒரு ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் முன் வந்து உரையாற்றும் போது கூறினார்களாம், நான் இங்கு வந்து நிற்பதற்கு காரணமே என்னுடைய தாயார் தான் என்று சொன்னார்களாம். மேலும் அவர்களுடைய குடும்ப பின்னணியை சொல்லும்போது, என்னுடைய தாயார் படிக்காதவர்கள், என் அப்பா மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர், எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பெண்கள் இருக்கிறோம். எல்லாரும் சொன்னார்கள், 6 பெண்களை பெற்று விட்டாயே, பிள்ளைகளை படிப்பதற்கு அனுப்ப வேண்டாம், பீடி சுற்றுவதற்கு பழக்கு என்று சொன்னார்கள். என்னுடைய தாயார், நான் தான் படிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் 6 பேரையும் ஆசிரியராக மாற்றுவேன் என்று சபதம் செய்தார்கள். அதன்படி அந்த தாயாரும் கஷ்டப்பட்டு அந்த பேரப்பிள்ளைகளை நினைச்சுதாங்களாம் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னார்களாம். சபையில் உள்ளவர்கள் அனைவரும் எழுந்து தாயாருக்கு கரங்களை தட்டி பாராட்டினாராம். ஆம், இந்த நாளில் பெண்கள் நினைச்சுதாங்க இல்லாத துறையே இல்லை. சின்ன வேலை முதற்கொண்டு பெரிய வேலை வரைய நினைச்சுதாங்க கடவுள் எல்லா வகைகளிலும் பெண்களை நினைச்சுதார் பயன்படுத்தி வருகிறார். வெளியிடங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதித்து வருகிறார். நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு
பொறுப்பாளர் இருந்து மிகவும் நல்ல முறையில் செயல்படுகின்ற மிஸ்ஸஸ் சேவா கனகராஜ் அக்காவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றமாக அவர்களோடு இணைந்து தோல் கொடுக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது அந்த தாய்மார் கூட்டத்தில் பங்கு பெறாமல் இருந்தால் அனைவரும் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக 1 பேதுரு 2:9 எடுத்தவர்கள் வாசிங்க. 1 பேதுரு 2:9 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் குடும்பமாக வாழ்ந்த ஏனோக்கு நோவா குடும்பமாக வாழ்ந்தாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் உறவாடி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இன்றும் கூட நாமும் கூட குடும்பமாக வாழ்ந்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு உறவாடி கொண்டு இருக்க முடியும். எப்படி பாருங்க, வெளிப்படுத்துதல் 3:20 கர்த்தர் நம்முடைய இதய கதவை தட்டும்போது நான் திறந்து கொடுத்தால் ஆண்டவர் நமக்குள்ளாக வந்து பிரவேசித்து தம்முடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றுவார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய இல்லத்தில் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். கடவுள் இவ்வாறு வேதாகமத்தில் நிறைய குடும்பங்களை தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றி ஆசீர்வதித்து பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் ஒரு சில குடும்பங்களை ஒரு 3 குறிப்புகள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 12:1-3 வாசியுங்கள். தகப்பன் தேராகு, கடவுளை பற்றி அறியாதவன், கடவுள் யார் என்றே தெரியாத ஒரு குடும்பத்தைச் சார்ந்தவர். அவர் தன்னுடைய மகன் ஆபிராம், மருமகள் சாராய், பேரன் லோத்து ஆகிய பேரை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறார். கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லும் போது ஆரான் மட்டும் வரும்போது தேராகு மரித்து விடுகிறார். அந்த சமயத்தில்தான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரை பற்றி அறியாத அந்த குடும்பத்திலிருந்து ஆபிராமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிராமை அழைக்கும் போது அவருக்கு வயது 75. அவருக்கு பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிராமை அழைத்து, நீ வானத்தை அண்டாந்து பார், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, அவ்விதமாக உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை பலுகி பெருக பண்ணி உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களையும் பிரபுக்களையும் எழுப்புவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால் இனி ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய் என்று நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இவையெல்லாம் கொடுக்கும்போது அதை நம்புவதற்கு எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா சாரள் கர்ப்பம் செத்த நிலையில், பிள்ளை பெறுவதற்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில் வயது சென்றவளாக இருக்கிறாள். ஆபிராமும் 100 வயது நிரம்பிய வயது முதிர்ந்தவராக காணப்படுகிறார். ஆனாலும் அந்த கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தமக்கு உரிமையாக பற்றி கொண்டு தமக்கு சொந்தம் பாராட்டி ஆண்டவருக்குள்ளாக வல்லமைப்படுத்துகிறார். நாமும் கூட, ஆண்டவர் நம்மையும் கூட ஆபிராம் போல தம்முடைய சொந்த ஜனமாக மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமில்லை, நமக்கும் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மிஷினரி தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே மகன். அந்த மகனை சீரும் சிறப்புமாக செல்லமாக ரொம்ப வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பின்படியே நல்ல ஒரு மகனாக, மற்றவர்களுக்கு ஒரு பிரியமான மகனாக
நல்ல சின்ன வயதிலே நல்ல ஒரு பண்புள்ள மகனாக வளர்ந்து வந்தான். பள்ளி படிப்பை முடித்தான், கல்லூரிக்கு சென்றான். கல்லூரியிலும் எல்லா பேராசிரியர்களிடமும் மற்ற பணியாளர்கள் எல்லாரிடமும் நண்பர்களிடமும் நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு மகனாக இருந்தான். ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது ஒரு பெரிய விபத்து சந்திக்க நேர்ந்தது. அந்த மகன் அவன் பிழைப்பதற்கே வழி இல்லாத சூழ்நிலையில் பயங்கரமாக அடிபட்டுருந்துச்சு. அப்போ அவனை இப்போ ரோட்டில் உள்ளவங்கெல்லாம் அவனை காப்பாற்றி பக்கத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவனுடைய அம்மா அப்பாவுக்கு செய்தி அனுப்புனாங்க, இப்படி அடிபட்டுட்டான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ட்டு. அந்த தம்பதிகள் இருவரும் ஒரே மகன் என்றதுனால் அலறி அடித்து கொண்டு கதறியபடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த மருத்துவரும் காவலரும் சொன்னாங்க, ஐயா இன்னும் உன்னுடைய மகன் பிழைப்பதற்கு வழியே இல்லை, மூளைச்சாவு அடைந்து விட்டான், அவனுடைய உறுப்புகள் எல்லாவற்றையும் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. இதை கேட்டவுடன் வெயில் கதறி கதறி அழ ஆரம்பித்தார்கள். ஐயா தயவுசெய்து எனக்கு 2 நாட்கள் மட்டும் எங்களுக்கும் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார்களாம். வேண்டாம் வெறுப்பாக அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த மகனுடைய படுக்கை அறிக்கை அருகே சென்று இருவரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபித்தார்களாம். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு நாளிலே அந்த பையன் விபத்து நடந்ததுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லாமல் என்னச்சுதான் சுகத்தோடு எழும்புனான். டாக்டர்ஸ் காவலர் எல்லாரும் நினைச்சதாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த விசுவாசத்தோட அவங்க ஜெபித்த ஜெபம், அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு புது உயிரை நினைச்சுதார் கொடுத்தார், புது பலனை கொடுத்தார். சீக்கிரத்திலே கூடிய விரைவிலே நினைச்சுதான் வீடு திரும்ப ஆண்டவர் கிருபை செய்தார். நம்ம கூட அன்னைக்கு சஞ்சலத்தோடு பாடுகளோடு இங்கே உட்கார்ந்துருக்கலாம். என்னுடைய கஷ்டங்களை யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னுடைய துன்பங்களை யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார் எனக்கு ஆறுதல் தருவா, யார் எனக்கு சமாதானம் தருவா அப்படின்னு தேடி நம்ம மற்றவர்கள் மண்டி உலக மனிதர்களை நம்பி ஓட வேண்டிய அவசியமே கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக இறங்கி நல்ல ஒரு இலவசமாக வேதாங்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாங்கத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை நாம் படிக்கும்போது விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை கிருபை செய்வார், நம்மளோடு பேசுவார், நம்மளோட மத்தியில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதாங்கத்தை வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வாக்கு தத்தத்தை பற்றி நம்ம ஜபிக்கிறோமோ விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரோட ஆறுதலையும் சமாதானத்தையும் நாம் நினைச்சு முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய சந்ததி ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருகும், உன்னுடைய நீ அநேக ஜாதிகளுக்கு தவப்பனாவை, உன்னுடைய சந்ததியில் இருந்த பிரபுக்களும் ராஜாக்களும் புறப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது எந்த விதமான அவனுக்கு நம்புவதற்கு எந்த விதமான சூழ்நிலையும் கிடையாது. ஆனாலும் நினைச்சுதான் வாக்கு தந்தங்களை தந்த தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று நினைச்சா முழு நம்பிக்கையாக இருந்து அதில் நினைச்ச உறுதியாக தரித்திருந்தான். அதனால தான் அவனுடைய ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து கர்ப்பம் செத்து போன சாரலுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதித்து அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே ஒரு மகனை கொடுத்து ஆண்டவர் நினைச்சதார். அவருடைய குடும்பம் பலகி பெருக ஆண்டவர் கிருபி செய்தார். அதோடு மாத்திரமில்ல அவருடைய விசுவாசத்தை இன்னொரு முறை சோதிக்க விரும்புகிறார். வயது முதிர்ந்த நிலையில் கொடுத்த ஒரே மகனை பலியிடுமாறு ஆண்டவர் கூறுகிறார். அவருக்கு எவ்வளவு அவருடைய மனம் வெகுவாக பாடுபட்டிருக்கும். ஆண்டவர் காலந்தாழ்த்தி தந்தாரே, அவர் ஒரே ஒரு மகனை தந்தாரே, அவனையும் பலியிட ஆண்டவர் சொல்கிறாரே என்று மனது சஞ்சலப்பட்டிருக்கும். ரொம்ப மன வருத்தத்தோடு ஆண்டவர் ஆனாலும் நினைச்சது ஈசாக்கு மூலமாக உன்னுடைய சந்ததி விளங்கு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு கண்டிப்பாக கடவுள் நினைச்சுவார், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு என்னுடைய மகனை நினைச்சுவார், திருப்பி தருவார் என்று சொல்லி நினைச்சதார். அவர் நினைச்சது நம்பிக்கையோடு போனார், பலியிடுவதற்கு முன்னோடு ஆண்டவர் நினைச்சதார். அந்த அவரை அந்த ஈசாக்கோட உயிரை நினைச்சதார் திருப்பி கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் நினைச்சதார் அவரை சகல காரியங்களையும் நினைச்சதார். அவருடைய விசுவாசத்தை அறிந்து சகல காரியங்களையும் ஆஸ்திகளுக்கு நினைச்சதார். சீமானாக ஆண்டவர் நினைச்சதார் மாற்றுறாரு. ஒரு சகோதரிக்கு 17 வருஷமா குழந்தை இல்லை. அந்த சகோதரியோட கணவர் குழந்தை இல்லாத நிமித்தமாக ஆலயத்திற்கு செல்ல மாட்டார், வேதம் வாசிக்க மாட்டார், ஜெபிக்க மாட்டார். இந்த சகோதரி நீ ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, பைபிள் வாசிக்கூடாதுன்னு நினைச்சதார். ரொம்ப துன்புறுத்துவர். இந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அவர்களுக்கு துன்பம் வந்த போதெல்லாம் குளியல் அறைக்கு போய் பைப்பை ஸ்பீடாக திறந்து விட்டுட்டு கதறி அழுவாங்களே. அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கிருபியாக இறங்கி கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் கிருபி செய்தார். இந்த மனைவியோட இந்த நிலைமையை கண்ட கணவர் மீண்டுமாக தன்னுடைய புதுப்பித்து கொண்டார். தன்னை ஆலயத்திற்கு செல்வார், வேதாகமத்தை வாசிப்பார், நன்றாக ஜெபிப்பார், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான குடும்பமாக வாழ்ந்தது.
நீங்களும் கூட அவ்வாறு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நல்ல குடும்பமாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ வேண்டும். ஆபிரகாம் முழு மனதோடு ஆண்டவரை நம்பினான், முழு மனதோடு ஆண்டவரை என்ன செய்தான், நேசித்தான். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தந்தவர், அதிசயங்களை செய்ய வல்லவர் என்பதை உறுதியாக நம்பினான். அதே ஆண்டவர் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய குடும்பத்தின் அதிசயங்களை செய்து ஒரு விசுவாசத்தின் குடும்பமாக நம்மை மாற்றுவார். ரெண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 முதலாவது பார்த்தோம் விசுவாசித்த குடும்பம், இரண்டாவது ஆண்டவரிடம் அன்பு காண்பித்த குடும்பம். ஆண்டவர் நம்மிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார், அதே போல நாமும் ஆண்டவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து என்னிடம் நீ அன்பாக இருக்கிறாயா, நீ என்னுடைய அன்பாக இருக்கிறார் என்று மறுபடியும் நினைச்சாரு கேட்கிறார். பெத்தானியா கிராமத்தில் மார்த்தாள், மரியா, லாசரு ஆகிய சகோதர சகோதரிகள் அடங்கிய ஒரு குடும்பம் இருந்துச்சு. ஆண்டவர் எப்போதெல்லாம் அங்கே போகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த குடும்பத்திற்கு அந்த வீட்டிற்கு செல்வது ஆண்டவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த வீட்டில் உள்ள அனைவரும் ஆண்டவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீட்டில் உள்ள ஒரு சகோதரி மார்த்தாள் ஆண்டவர் அன்போடு வரவேற்று கேட்க வேண்டிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு மிகவும் களைத்து போய்விடுகிறாள் என்று ஆண்டவரே மார்த்தாளை குறித்து சாட்சி கூறுகிறார். ஆனால் அவள் உடன் பிறந்த சகோதரியாக மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறாள். தன்னை விட்டு எடுபடாத என்ன செய்கிறார், நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறாள். நாமும் கூட அநேக நேரங்களில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறோம். ஆண்டவருடைய இருந்து ஆழமான ஆன்மீகமான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் உலக பாரங்கள் அழுத்திய பதிலும் சீக்கிரத்திலே சோர்வடைந்து போகிறோம். வேதவசனம் கூறுகிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மீது வைக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்து லகவாக மாறும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை, ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சமயம் எரிகோவிலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு செல்லும்போது அவரோடு இணைந்து நிறைய ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் போகும் வழியில் 2 பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு சீஷர்களும் அங்கு நின்ற ஜனங்களும் சத்தமிடாதவாறு அவர்களை அதட்டுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுவார்கள். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நின்று அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் எங்களை பார்வையடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வேண்டி கொண்டதை அவர்கள் கொடுத்து என்ன, அவர்களை ஆசீர்வதித்த தன்னுடைய அன்பை அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார். எருசலேமில் பெதஸ்தா என்ற ஒரு குளம் அந்த மண்டபத்தில் 38 வருஷம் வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷன் சுகவீனமாக படுத்து கிடக்கார். அவருக்கு உதவி செய்கிறதுக்கோ அன்பான வார்த்தைகள் பேசுகிறதுக்கோ உறவினர்களோ நண்பர்களோ யாருமே இருக்கார். அந்த வியாதிக்காரனை ஆண்டவர் என்னச்சதை பார்த்து நேரடியாக சுகம் கொடுக்க விரும்புகிறார். அவர் அருகில் சென்று நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆமாம் ஆண்டவரே, நான் சொஸ்தமாக விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு என்னச்சதாரு, அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை பற்றி அறிந்தும் ஆண்டவரை பற்றிக்கொள்ளாத ஒரு சகோதரர் இருந்தார். ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வார், ஆனால் ஆண்டவருக்கும் அவருக்கும் நெருங்கி தொடர்பு கிடையாது. ஒரு நாள் அவருக்கு சரீரத்தில் பலவீனம் வந்து விட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போனார். மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், நீ கண்டிப்பாக இருதய அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். இவருக்கு ஒரே பயம், ஐயையோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே, கடவுளை பற்றி எனக்கு தெரியாதே, ஆலயத்திற்கு நான் போவேன் ஆனால் என்ன செய்யுது, ஆண்டவருக்கு எனக்கு நெருக்கம் கிடையாதே, என்ன செய்யறது, ஒரே குழப்பமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனாலும் ஏற்ற நாள் வரும்போது அரைகுறை மனதோடு பயத்தோடு அறுவை சிகிச்சைக்கு சென்றார். அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் என்பதனால் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு வசனம் எழுதிப்பட்டிருது, உங்களுக்கு புது இருதயத்தை தருகிறேன்,
உங்களுக்கு புது இருந்தது. இந்த வசனத்தை பார்த்த நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வந்துடு. நம்மளுக்கு கூட நினைச்சது வேதாங்கத்தில் நிறைய வசனங்களை பார்க்கும்போது படிக்கும்போது நம்மள இருதயத்தில் நினைச்சது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அதே மாதிரி தான் அந்த சகோதரருக்கு அந்த வசனத்தை பார்த்து ரொம்ப ஒரு தன் நம்பிக்கை வந்துட்டு, சரி நான் வாரம் நினைச்சது நல்ல நினைச்சதாரு, தன்னை முழுமனதோடு நினைச்சதாரு சிகிச்சைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுள் அவருடைய விருப்பத்தின்படியே அவருடைய விசுவாசத்தின்படியே சீக்கிரத்திலே நல்ல சுகத்தை பெற்று வர ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் அதன் பிறகு ஆண்டவருக்கு நினைச்சதாரு அவர் ஒரு அடிமையாகவே நினைச்சதாரு வாழ்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நல்ல ஆலயத்துக்கு போகிறது ஜெபம் பண்ணுறது எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு மனிதராக வாழ ஆரம்பித்தார். அதுபோல் நாமும் கூட ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் சகல காரியங்களையும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எசேக்கியா ராஜாவை பார்க்குறோம் வேதாகமத்தில். அந்த எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டு இருக்கிறார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார், நீர் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் மறித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்கிறார். சொன்ன உடன் அவர் சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமானபடி நடந்தனே, மன உத்தமமாக நடந்தனே, அதை என்ன செய்யுங்க நீங்கள் நினச்சி பாருங்கன்னு நினச்சது கதறி அழுதார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு மேலும் 15 வருடங்களை ஆண்டவர் நினைச்சதார் கூட்டி கொடுத்தார். இங்கே கூட எல்லாரும் நினச்சதா கண்ணீரோடு வந்திருக்கீங்களா, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணீரை காண்கின்ற தேவனுக்கு உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் திறந்து கொடுங்கள். நீங்கள் அழைக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரின் அன்பு காண்பிக்க ஒரு குடும்பமாக நம்மளை மாற்றி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 10:2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற குடும்பம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் அவர்களோட வசிக்கிறார், கர்த்தர் அவர்களை நினைச்சாரு, அந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களை ஆண்டவர் நினைச்சார் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார்கள் என்று நாம் 128 சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, என்னாலுமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். எப்படி பிரியமாக இருக்கணும் பாருங்க, நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5. கடவுளை பற்றி அறிந்த ஒவ்வொருவரும் அதிகாலையில் ஜெபிக்கின்ற பழக்கம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் தான் என்னை கண்டடைவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு அதிகாரியையோ அல்ல பிரயாணப்பட்டு போகிறோம் என்றால் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே நம்ம என்ன செய்தோம் சென்று விடுகிறோம். ஆனால் கடவுளை மட்டும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் என்ன செய்தோம் தேடுகிறோம். அப்படி இல்லை, முதலாவது என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது ஆண்டவர் எல்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன செய்வார் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். ஸ்காட்லாந்து நாட்டில் ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் எப்பொழுதும் பல மணி நேரம் கடவுளுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்ற ஒரு மனுஷன். அவர் சமுதாயத்திலும் திருச்சபையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நாட்டை ஆண்ட ராணி குயின் மேரி அவர்கள் ஒரு கொடுங்கோலட்சி புரியக்கூடிய ஒரு ராணி, அவர்களை கூட எழுத்து பேசக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவராக ஜான் நாக்ஸ் இருந்தார். ஜான் நாக்ஸோட நண்பர்கள் கேட்பார்களாம், எப்படி உன்னால் முடிகிறது, யாருமே அந்த அம்மா முன்னால் நிற்க முடியாதே, நீ எப்படி நிற்கிறாய் என்று கேட்டானோ, நான் ஆண்டவருக்கு முன்பாக பல மணி நேரம் நிற்கிறேன், அதனால் அவர்கள் முன்பாக நிற்பதுக்கு எனக்கு எந்த விதமான பயம் இல்லை என்று சொல்வார்களாம். குயின் மேரியிடம் இதை பற்றி கேட்கும்போது சொல்வார்களாம், நான் எதற்குமே பயப்பட மாட்டேன், ஜான் நாக்ஸோட முழங்கால் ஜபம்த்திற்கு நான் பயப்படுகிறேன், அந்த முழங்கால் ஜபம் 1000 யுத்த வீரர்களுக்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னார்களாம். ஆமாம், நான் காலையிலே எழும்பி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வச்சும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்னது அன்றைக்கி ஃபுல்லாக ஜெயமாக மாறும். நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு கைகூடி வர பண்ணுவார்.
நம்மளால் ஒன்றுவே முடியாது. கடவுளால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் எழும்பியவுடன் அதிகாலையிலே எழும்பி நம்முடைய காரியங்கள் காலை முதல் மாலை வரை செய்த எல்லா பணியையும் ஆண்டவருடைய சொல்லும்போது ஆண்டவர் நேர்த்தியாக நம்மளுக்கு என்ன செய்து கொடுப்பார். குடும்பத்தோடு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது நம்மளுக்கு ஏக ஆண்டவர் எழுச்சத ஏக சிந்தை ஏக அன்பு இசைந்த ஆத்மாவை தருகிறார். நம்முடைய குடும்பத்தில் யாராவது தீய குணங்களோடு இருப்பார்களினால் நாம் இணைந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த தீய குணங்களை எல்லாம் மாற்றி நம்மளுக்கு உலகம் தராத சமாதானத்தில் நினைச்சிதார் ஆண்டவர் நினைச்சிதார் நம்மளுக்கு தாராரு. அப்போ ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பமாக நினைச்ச வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபை பெற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நினைச்ச ஒரு மனம் ஒற்றுமை நிலவும்படி ஆண்டவர் நினைச்சவர் நம்மளுக்கு உதவி செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேச ராணி விக்டோரியா அம்மையார் அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் ஒரு சிறிய மனஸ்தாபம். அப்பொழுது அவர்கள் ராணியும் தனி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார்கள். அந்த கணவனும் தனி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த ராணி மனது மாறியவர்களாக கதவை விட்டு கதவை திறந்து வெளியே வந்து தன்னுடைய கணவனுடைய கதவை திறக்குமாறு கூறினார். அவர்கள் சொல்ல சொல்ல அந்த கணவன் கதவை திறக்கவே இல்லை. பிறகு சொன்னார்கள், இந்த நாட்டு ராணி ஆணையிடுகிறேன் கதவை திறவுங்கள் என்று சொன்னார்கள். ராணிக்கு கீழ்ப்படிவது இந்த ஒவ்வொரு நாட்டின் பிரஜையோட கடமையாகும். உடனே அந்த கணவர் கதவை திறந்து வெளியே வந்தாராம். அந்த ராணி தன்னுடைய ராணி என்ற அதிகாரத்தை விட்டு மனைவி என்ற ஸ்தானத்துக்கு வந்து அந்த கணவரிடம் ஒப்புரவானார்கள். தனக்கு அவர்களும் மன்னிப்பை கேட்டார்கள். இவரும் மன்னிப்பை கேட்டு இருவரும் நினைச்சிருந்தார்கள் சமாதானம் பெற்றுக்கொண்டார்கள். நம்ம கிட்ட கூட கசப்பு வைராக்கியம் விரோதம் போன்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நினைச்சுவார் நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். ஒரு சந்தோஷமான குடும்பமாக நல்ல ஒரு இல்லறமாக நம்மளுக்கு மாற்றி தருவார். முப்பொறி நூல் சீக்கிரம் அறாது என்று நாம் வேதாங்கத்தில் பார்க்கிறோம். அந்த முப்பொறி நூலாகிய தேவனோடு நாம் குடும்பமாக இணைந்து செயல்படும் போது அந்த பிரிவினை உண்டாவதற்கோ சமாதானம் குறைவதற்கோ இடமே கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நம்ம இப்போ வாஸ்த அந்த அப்போஸ்தலர் பகுதியில் வாஸ்த அந்த கொர்நேலியு அந்த அவரை பற்றி பார்க்குறோம். ஆண்ட கொர்நேலியு எப்படிப்பட்ட மனிதன், கடவுளுக்கு பயந்தவன், எப்பொழுது நினைச்சு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கொர்நேலியுவை ஆண்டவர் நினைச்சார் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தூதன் மூலமாக பேதுருவை தன்னுடைய சீஷன் பேதுருவளை அழைத்து வரும்படி கொர்நேலியுவுக்கு நினைச்சு ஆண்டவர் பணிக்கிறார். அந்த கொர்நேலியு பேதுருவை அழைத்து வர ஆளை அனுப்பிவிட்டு தன்னுடைய வீட்டில் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் மாத்திரமில்லை எல்லாருமே நம்ம உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அங்கு காத்திருக்கிறார். பேதுரு வந்தவுடன் சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சிதார் இறங்குகிறார். ஆம், ஒரு தனி மனிதனுடைய வாஞ்சை ஒரு தனி மனிதனுடைய தாகம் அந்த குறுநிலைய குடும்பத்தை மாத்திரமல்ல உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறது. நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அங்கங்கே நடைபெறுகின்ற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் குடும்பமாக ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தையும் கொர்நேலிய குடும்பத்துக்கு போல பக்தி நிறைந்த குடும்பமாக உமக்கு பயப்படும் ஒரு குடும்பமாக சாட்சியாக வாழ கிருபை செய்வாரா என்று கேட்போமா? அப்படி கேட்கும்போது ஆண்டவர் நம்மளையும் தன்னுடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் நினைச்சுவார் மாற்றுவார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு விடுதலை கொடுத்து பலியை பிறகு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி உங்களையும் கூட எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நினைச்சுவார். உங்களை பலியை பிறக கிருபை செய்வார். மாத்தால் மாரியால் லாசர் அடங்கிய குடும்பத்தில் வந்த துயரத்தில் அவர்களை மீட்டெடுத்து தூக்கி உயர்த்தினார். உங்களையும் கூட எல்லா காரியங்களையும் நினைச்சுவார் ஆண்டவர் தூக்கி நினைச்சுவார் உயர்த்துவார். கொர்நேலியை பார்க்குறோம். கொர்நேலிய குடும்பத்தை ஆண்டவர் நினைச்சார் பக்தி நிறைந்த குடும்பமாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக ஆண்டவர் மாற்றினார். அதே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தையும் நினைச்சுவார் பரிசுத்த ஆவி பெற்ற குடும்பமாக ஆண்டவருக்கு பிரியமாக நினைச்சவர் ஆண்டவர் நம்முடைய சொந்த ஜனமாக நினைச்சவர் மாற்றி ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தான் கர்த்தருடைய சொந்த ஜனம். நீங்கள் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் சிறப்பு பாடல் பாடும்போது
நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம்.
என்ற வண்ணமாக நம்மையும் நமது காணிக்கையும் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மார்த்தாள் மரியாள் தேவன் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். குருநேலிவின் குடும்பத்திலே கர்த்தருக்கு பயந்ததினாலே முழு குடும்பமும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லா பாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் ஈவாக தருகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள், உமது கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக பிறந்த நாள் திருமண நாள் தோத்திர காணிக்கை படைத்தவர்கள், சமீப நாட்களிலே திருமணமானவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று எல்லா நன்மைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து அனுபவித்து அதற்கு நன்றியோடு பொருத்தனை காணிக்கை செலுத்தியிருக்கின்றவர்கள், பை காணிக்கை செலுத்தியிருக்கின்றவர்கள், சங்க காணிக்கைகள், சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்க பணிக்காக கவர் காணிக்கைகள் படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உடையவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். உடைய தெய்வீக ஆசீர்வாதம் அனைவருடைய சிரசின் மீதும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஜபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வரவும் எங்கள் பெண்களைக்கு சங்கத்தின் சார்பாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவும் தேவரீர் தந்த கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். சிறப்பாக உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டோம். வாக்குத்தத்தங்களை செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறிவிடாத கர்த்தர் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்வில் நிறைவேற்றி கொடுத்தீர். கர்த்தாவே, சோர்ந்து போன உள்ளங்களோடு வாழ்க்கையில் எங்கள் காரியங்கள் ஒன்றும் இதுவரை நடைபெறவில்லை என்று எதிர்மறையான சூழ்நிலைகளிலே இருக்கிறவர்கள் உண்டு. ஆபிரகாமை ஆசீர்வதித்து விசுவாசத்திலே பலப்படுத்தி விசுவாசத்தின் தகப்பனாக நீர் அவரை உயர்த்தினது போல ஆண்டவரை, விசுவாசத்தில் சோர்ந்து போய் இருக்கிறவருடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றி அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மார்த்தாள் மரியாள் லாசருவினுடைய குடும்பம் துன்பத்தில் கடந்து சென்ற பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தீர். உம்மை நேசித்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர். ஒருவேளை இந்த காலை ஆராதனை வேளையிலே கடவுளே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உமது மீது அன்பு கூண்டு உம்மையே நாங்கள் சேவிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையின் கண்ணீரும் கவலைகளும் அதிகமாக இருக்கிறதே என்று ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம் கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து மார்த்தாள் மரியாள் லாசருவின் குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால் நிரப்பினது போல ஆண்டவரே, இந்த குடும்பங்களையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்பங்கள் மாறிப்போகட்டும், கவலைகள் மாறிப்போகட்டும், கண்ணீர் நீக்கப்படட்டும், கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் குடும்பங்களில் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இவ்விதமான துயரமான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்கின்ற, வேதனையோடு கடந்து செல்கின்ற மக்களுடைய குடும்பங்களிலே நீர் செயல்பட்டு உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அவர்களை தொட்டு பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் நேற்று மாறாதவர் கர்த்தாவே, இன்று மாறாதவர், நாளையும் மாறாதவர், என்று மாறாத கர்த்தருடைய கரம் குடும்பங்களில் செயல்பட்டு வேதனைகளையும் கண்ணீரையும் மாற்றி
அற்புதமான காரியத்தை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்தியுள்ள குர்நெளிவின் குடும்பத்தை தூயாவியானவருடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகித்து பலப்படுத்தி ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து நீர் அணைத்து கொண்டீரே. அந்த அன்புக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் குடும்பத்திலே இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள் உண்டு, எங்கள் குடும்பத்திலே இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, உற்றார் உண்டு, உறவினர் உண்டு. அவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உமது பக்தியோடு வந்திருக்கின்ற, உமது மீது அன்பு கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு அற்புதத்தை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சிப்பின் தேவன், நீ இரட்சகர். அந்த ரட்சிப்பின் மகிமையை குடும்பங்களிலே கண்டு ஒவ்வொருவரும் ஆனந்திக்க உதவி செய்யும். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், கைத்தொழில் செய்கிறவர்கள், பற்பல வேலைகள் செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள், அரசு நிறுவனங்களிலே பணிபுரிகின்றவர்கள், மருத்துவர்களாக பணியாற்றுகின்றவர்கள், ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றவர்கள், மற்றும் ஆண்டவரை பொதுப்பணித்துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், காவல்துறையில் பணியாற்றுகின்றவர்கள், பேருந்து துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், மின்சாரத்துறையில் பணியாற்றுகின்றவர்கள், ஆண்டவரே தூர இடங்களிலே இருந்து வேலைக்காக சென்றிருக்கின்றவர்கள் அனைவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் படிக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளிலே, அயல் இடங்களிலே இருக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, காணொளி காட்சியின் மூலமாக உமோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அவர்களையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளின் திருமணத்திற்காய் காத்திருப்போர், குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருப்போர் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களிலே அற்புதத்தை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். சாராளின் கற்பத்தை தொட்டு ஆசீர்வதித்த ஆண்டவர், சாராளின் வாழ்விலே அற்புதத்தை செய்த ஆண்டவர், ஆபிரகாமை ஆண்டவரை பெருகச் செய்த ஆண்டவர், குடும்பங்களை தலைத்தோங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், உம்முடைய கிருபை பெரியது. எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களது பெண்கள் ஐக்கிய சங்கத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சங்கத்திலும் ஆண்டவரை பொறுப்பாக இருக்கின்ற அனைவருக்கும் உடைய நன்மையான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளை நடைபெற இருக்கின்ற இந்திய மிஷினரி சங்க ஊழியர்களுடைய அறிமுக ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திற்குள்ளாய் ஊடுருவி சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற எங்களுடைய சங்கத்தை ஆசீர்வதியும். எங்கள் சங்கத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது வீசச் செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் என்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. பின்பவனி கீதத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதம் 415 பாடுவோம். கீதம் 415, யாரை நான் புகழுவேன்?
எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் உடைய நீங்காத பிரசன்னமும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்கட்டும். இந்த வாரத்திலே நாங்கள் கையிட்டு செய்த எல்லா பணிகளிலும் உடைய நிறைவான பாக்கியம் தங்கியிருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாங்கள், உடைய சொந்த பிள்ளைகள் நாங்கள், உடைய சொந்த பிள்ளைகளாக எங்கள் மீது உடைய நிறைவான ஆசீர்வாதம் என்று நிலைத்திருக்கட்டும். மீட்பரேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. உலகத்திற்குள் கடந்து செல்லுங்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கால்வசியும் நன்றி.